வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கிறோம். உண்மையிலேயே இன்று உங்கள் வாழ்விலே ஒரு இனிய நாள், நல்ல நாள், புனிதமான நாள். உண்மையிலேயே என்ன, இன்னையிலிருந்து தான் நீங்கள் வாழ தெரிந்து வாழப்போகிறீர்கள். எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படி வாழணும்னு நினைக்கிறோம்? மகிழ்ச்சியாக வாழணும், ஹாப்பி. அதானே ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்கிட்டு இருக்கோம். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள், ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள், பிறந்த நாள் வாழ்த்துக்கள், திருமண நாள் வாழ்த்துக்கள், விழாக்கால வாழ்த்துக்கள். எல்லாம் என்ன சொல்றோம்? மகிழ்ச்சியா வாழணும், மகிழ்ச்சியா வாழணும் தமிழ். ஆனா நம்ம ஆங்கிலேயர்கள்ட்ட ரொம்ப நாளா அடிமையா இருந்துட்டோம்ல, ரொம்ப நாளா. நான் அடிமை, 1947க்கு முன்னால் பிறந்தவன், அடிமைகள் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவன். ஆங்கிலேயர்களுக்கு அடிமையாகி இன்னைக்கு என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? ஹாப்பி. சரி, ஒத்துக்குவோம். எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்களா? அதுக்கு சரியான வார்த்தை தமிழ் சொல்ல என்ன தெரியுமா? மகிழ்ச்சிங்கிறத விட நலம். நலம் தானா? அதானே விசாரிக்கிறீங்க. நல்லா இருக்கீங்களா? உடலும் உள்ளமும் நலம் தானா? உள்ளம் தான் மனம். உடல் ரீதியாக, மன ரீதியாக நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? அதான் முழுமை நல வாழ்வு. முழு உடல் நலமும் வேணும், மனநலமும் வேணும். உடல் நலம் மட்டுமே நலம் அல்ல, மனநலமும் சேர்ந்தால்தான் ஹோலிஸ்டிக் ஹெல்த் இல்லையா? அப்படின்னா என்ன முழுமை நல வாழ்வுன்னா என்ன? ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன், நல்லா கவனிங்க. உடல் நலத்தோடு வாழணும், நீண்ட நாள் வாழணும். உடல் நலத்தோடு நீண்ட நாள் வாழும். அதாவது உடல் நலம்னா நோய் இல்லாமல், நோயற்ற வாழ்வே குறைவற்று செல்வம். உடம்புக்கு ஏதாவது வலி வரும், வந்த வலி போகணுங்க, சீக்கிரம் போயிடணும். சிலருக்கு போகுது, வலி வந்து கொஞ்ச நேரத்திலே போயிடுது. சில நொடிகளில் போய்விடும், சில நிமிடங்களில் போய்விடும், சில மணிகளில் போய்விடும், சில நாட்களில் போய்விடும். ஆனால் சிலருக்கு போகிறதே இல்லை. எப்போ போகுதுன்னா, எப்போ உயிர் போகுதோ அப்போ தான் போகுது. அதுவரையில் நோய், அவஸ்தப்படுகிறார்கள். சொல்கிறாங்கல்ல, நானும் வைத்தியம். மருத்துவர் சொல்லிட்டார், இந்த மருந்து மாத்திரை சாப்பிடணும், இதை சாப்பிட்டுட்டே இருக்கணும், விட்டுறாதீங்க. சாப்பிட்றத விட்டுட்டீங்கன்னா உங்கள் உடம்பு உயிரை விட்டுரும். மாத்திரையை நிறுத்திடாதீங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்குதா? நோயோட வாழ்ந்துட்டு சரி. அப்ப மகிழ்ச்சினா என்ன? நலமாக வாழ்றதல், உடல் நலம் மனநலம். சரி, உடல் நலத்தோடு வாழ்தல் மகிழ்ச்சினா என்ன? என்ஜாய்மெண்ட் ஆங்கிலத்தில். என்ன தெரியுங்களா? பொருள் உறவிலும், தாம்பத்திய உறவிலும், தொட்டு சுவைத்து முகர்ந்து பார்த்து கேட்டு புலன் இன்பங்களை அனுபவிக்கிறோம் இல்லைங்களா, அதாங்க மகிழ்ச்சி. சரி, இப்போ ஒரு ஹாப்பி அக்கேஷன், தீபாவளி வருது, என்ன பண்ணுவீங்க? எப்பவும் அனுபவிக்கிறது கொஞ்சம் சிறப்பாக அனுபவிக்கிறீங்க, அவ்வளோதானே? எப்பவும் அனுபவிச்சுட்டு தானே இருக்கிறோம். தொட்டு சுவைத்து முகர்ந்து பார்த்து கேட்டு, வள்ளுவர் சொல்வது போல, சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம். இதை உணர்வது தானேங்க வாழ்க்கை. இதை ரசிக்கிறோம். விலங்குகள் உணரும், மனிதன் உணர்வதோடு ரசிக்கிறான். ரசித்தல் அதான் மகிழ்ச்சி. ரசித்து இன்புறுகிறான், இதாங்க வாழ்க்கை. இதுக்கு மேல ஒண்ணும் இல்லை. அப்படி மகிழ்ச்சியாக வாழணும்னா உடல் நலம் இருக்கணும்ல. சரி, எவ்வளோ நாள் வாழணும்? இயற்கை நியதி ஒன்று இருக்குது. இந்த உடல் எவ்வளோ நாள் வாழும்னா 80 வயதுக்கு மேல் இது தளர்ந்து ஒரு நாள் இயக்கம் நின்றோம்,
இயற்கை மரணம், அதுவரையில் வாழணும். விபத்துக்களாலேயோ வேற்றுயிர் பகையினாலேயோ இயற்கை சீற்றத்திலேயோ நமக்கு மரணம் வரக்கூடாது, நோயாளியும் மரணம் வரக்கூடாது. புரியுதா? அதான் உடல் நலத்தோடு நீண்ட நாள் வாழுதல். ஒத்துக்கிட்டீங்களா? நான் சொல்றது ஒத்துருக்குதா? நீங்கள் ஒத்துக்கிட்டா தான் நீங்கள் இந்த பயிற்சியை 5 நாள் பெர்ஃபெக்டாக கற்றுக்குவீங்க, இல்லைன்னா கற்றுக்க மாட்டீங்க. முதல் நாள் அறிமுக உரை, இந்த அறிமுக உரையை கேட்கணும் நீங்கள். அப்போ தான் உங்களுக்கு நம்பிக்கை வரும், அப்போ தான் இதை கற்றுக்குவீங்க, அப்போ தான் இதை கடைப்பிடிப்பீங்க. வாழ்க்கை நல்லா நலமாக வாழலாம். அதனால் இந்த முதல் அமர்வு ரொம்ப முக்கியமானது. இப்போ நான் சொல்லியிருக்கிறேன், உடல் நலம் பொறுத்துக்கிட்டீங்கல்ல, உடல் நலத்தோடு நீண்ட நாள் வாழ வேண்டும். அப்புறம் என்ன வேணுங்க மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு? பொருள் வேண்டும். உயிர் வாழ்கிறதுக்கே பொருள் வேணும். உணவு, உடை, உறவிடம், அனுபவ பொருள்கள், கஷ்டப்படாமல் வாழணும், காலத்தை மிச்சப்படுத்தி வாழணும், புலன் இன்பங்களை அனுபவிக்கணும். இந்த பொருட்களோடு தானே உறவு கொள்கிறோம். சடப்பொருள், உயிர் பொருள், கணவன் மனைவி உறவில் கணவன் மனைவிக்கு பொருள் உறவு தான், உயிர் பொருள் உறவு. புரியுதா? பொருள் இல்லா இருக்க உலகம் இல்லை. அப்போ பொருள் வேணுமே வேண்டாமா? பொருள் இயற்கை வளமாக இருக்குது, பருத்தி இருக்குது, பஞ்சு இருக்குது, அதை ஆடையாக்குற அறிவு வேணும் இல்லையா? உணவுக்கான தானியங்கள், கொட்டைகள், பழங்கள், காய்கள், இதற்கான விதை இருக்கிறது, நிலம் இருக்கிறது, நீர் இருக்கிறது. என்ன பண்ணணும்? தொழில் செஞ்சு பொருளை உற்பத்தி பண்ணணும். மற்ற தொழிற்சாலை பொருள்கள் எல்லாம் உற்பத்தி பண்ணணும். இந்த உற்பத்தி பண்ணி அந்த பொருளை என்ன பண்ணணும்? எல்லாரும் பகிர்ந்து பயன்படுத்தணும். ஏன்னா குழந்தைகளுக்கு தொழில் செய்ய முடியுமா? தெரியாது. அறிவும் இல்லை, உடல் வளமும் இல்லை. 18 வயசுக்கு கீழ்பட்டவங்களுக்கு தொழில் அறிவு இருக்குமா? தொழில் செய்யறதுக்கான உடல் உரம் இருக்குமா? இருக்காது. வயோதிகர்கள் முடியாது, தொழில் செய்ய முடியாமல் இருக்கலாம். அப்போ அவங்களுக்கு பொருள் வேணுமல்ல, யார் கொடுப்பா? உழைக்கிறவங்க தானே கொடுக்கணும். இப்படி உழைப்பவர்கள், உழைக்க தெரியாதவங்க இயலாதவங்களுக்கும் சேர்த்து உழைக்கணும். என் பெற்றோருக்கும் என் குழந்தைகளுக்கும் நான் உழைக்க வேண்டும். அதுபோல இந்த சமுதாயத்தில் அப்படி ஒவ்வொருத்தரும் நினைச்சிட்டா அவங்கவங்க குடும்பத்தில் என் குழந்தைகளுக்கும் என் பெற்றோருக்காகவும் நான் உழைக்கிறேங்கிற கருத்தில் உழைச்சிட்டா, அந்த உழைப்பின் பயனை பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் பகிர்ந்து அளித்து விட்டால் இந்த பூமியில் வாழ்கிற எல்லாருக்கும் பொருள் கிடைச்சிரும். கிடைக்குமா கிடைக்காதா? பொருள் பிரச்சனை இருக்குமா? நான் இப்போ நிலைமை என்ன சொல்லுங்க? உங்களுக்கு எத்தனை பேர் கடன் வாங்காமல் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. கடன் தொல்லையில் கூட இருப்பீங்க. புரியுதுங்களா? கடன் வாங்கிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? உங்கள்கிட்ட இல்லை. இந்த கார் கடனுக்கு தான் வாங்கி ஆகணும்னு கிடையாது, வீடு கடனுக்கு தான் வாங்கி ஆகணும்னு கிடையாதுங்க, தொழிலுக்கு கடன் வாங்கி தான் தொழில் செய்யணும்னு கிடையாது. புரியுதா? எல்லாம் ரொக்க கேஷுக்கு நீங்கள் பொருள் வாங்கலாம். அப்படி வாழ்கிறீங்களா எல்லாரும்? அப்புறம் எங்கே ஹாப்பியாக இருப்பீங்க? நிறை செல்வம். புரியுதா? பொருள் துறையில் நிறைவாக இருக்கீங்களா? கடே கஷ்டம். இப்போ எங்கே ஹாப்பியாக இருப்பீங்க? அப்போ என்ன வேணுங்க ஹாப்பியாக வாழ்கிறதுக்கு, மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு என்ன வேணும்? பொருள், நிறை செல்வம். நீ பொருள் பிரச்சனையில் தான் இருக்கிறான் நிறையா பேர். பெரிய நாட்டில் முதல் செல்வந்திற்கு கூட பொருள் பிரச்சனை இருந்தால் அவர் ஏழை தான். இன்னும் தானே யார் விரலுக்கு தகுந்தது? ஏழைக்கு 1000 ரூபா இல்லை, அவனுக்கு 1000 கோடி இல்லை. அவன் 1000 கோடிக்கு அன்னைக்கு ஒருத்தர் வந்தார், என்னுடைய நண்பர். எனக்கு கொஞ்சம் பொருள், நான் சொன்னேன், எப்படி இருக்கீங்க நிலையெல்லாம் நல்ல, இப்போ நல்ல சௌரியம், ஏன்னா புதுசாக ஒரு கார் வாங்கிட்டு வந்திருந்தார், இப்போ நல்லா பொசிஷன் நல்லா இருக்குதா என்ன? எங்கேங்க வீட்டை அடமானம் பேசியிருக்கிறேன், இன்னைக்கு ஆள் வருது,
எவ்வளவுக்கு வைக்க போறீங்க என்ன? 10 கோடி. எவ்வளவுங்க? 10 கோடிக்கு வீடு அடமானம் வைக்கிற அளவுக்கு பெரிய மாளிகை கட்டி வச்சிருக்கிறார். அவருக்கு நிம்மதி இல்லை. பணக்கார ஏழைகள் இப்படித்தானே வாழ்றீங்க நிறைய பேர். அப்புறம் என்னங்க ஹாப்பி? நாங்க அப்ப பொருள் பிரச்சனையில வாழ்ந்துட்டு இருக்கிறான் மனிதன், உடல்நல பிரச்சனையோடு வாழுகிறான், பொருள் பிரச்சனையோடு வாழுகிறான். உறவு உதவுகிற உறவுகள் இருக்குதா குடும்பத்தில்? பெற்றோர், வாழ்க்கை துணை, குழந்தைகள், உடன் பிறந்தவர்கள், இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல? ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுறாங்களா? அவங்ககிட்ட அன்பு இருக்குதா? நிலைத்த அன்பு இருக்கணும். ஒரு வாரம் அன்பா இருந்துட்டு கடைசி நாள் அன்பு இல்லாமல் கத்தியில குத்துனா அது பேர் அன்பா? அன்பு என்பது இன்னா செய்தாருக்கும் நன்னயம் செய்கிற அன்பு. எவர் எப்பொழுதும் அன்பு, நிலைத்த அன்பு எங்க இருக்குது சொல்லுங்க? அன்புள்ள இன்னாருக்கு இப்படிக்க அன்புள்ள. கல்யாணம் பண்ணும்போது என்ன கேட்கிறோம்? என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? அன்பு இருக்குதா? அதான் அர்த்தம். எதை எதை எதிர்பார்க்கிறோம்? அன்பை தாங்க எதிர்பார்க்கிறோம். அது ஆண்களுக்கு கூட அதிகமாக தெரியாது, பெண்களுக்கு தெரியும். நீங்கள் எதை எதிர்பார்த்து நீங்கள் புகுந்த வீட்டுக்கு போனீங்க? உங்களுடைய கணவன், உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், அவருடைய அன்பை நீங்கள் விரும்புகிறீர்கள். அன்பு வேணும் தானே போனீங்க? அன்பு இருக்கிறது கிடைச்சதா? எண்ணி பாருங்க. சரி, சமுதாயத்தில் எல்லார்ட்டையும் அன்பாக இருக்கீங்களா? வீட்டுக்குள்ளே அன்பாக இல்லையா? அப்புறம் எங்கே நீங்கள் யாருக்கு அன்பாக இருப்பீங்க? அப்போ அன்பு இல்லைன்னா எப்படி வாழ்வீங்க? பிறர் துன்புறுத்தி தான் வாழ்வீங்க. அன்பு இருந்தால் ஒருத்தர் பார்க்கும்போது பார்வையில் என்ன இருக்குங்க? இன்முகம், வெறுப்பு இருக்குமா? இப்போ நிறைய பேர் பார்க்குற, அதனால தான் சிலர் சிலர் பார்த்து பேசும்போது முகத்தை பார்த்து பேச மாட்டாங்க, இங்கேயோ பார்த்துக்கிட்டு பேசுவாங்க. பார்த்துருக்கீங்களா? பரவாயில்ல, இது பெட்டர் நான் சொல்லுவேன். அன்பு இருக்கிறவன் முகத்தை பார்த்து பேசுவான், கண்ணை பார்த்து பேசுவான். யாராவது உங்கள்கிட்ட பேசுகிறவங்க, பழகிறவங்கக்கிட்ட, வேற எங்கேயோ பார்த்துக்கிட்டு பேசுகிறவங்கள நம்பிடாதீங்க, நம்பவே நம்பாதீங்க. பொதுவாக அதுவும் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருங்க. சிக்கல் அன்பு இருக்குங்க. அப்போ பிறர் அவன் அன்பு இருக்கிறவன் இன்சொல் பேசுவானா? வன்சொல் தான் பேசுவான். உடலை தாக்குவான், பொருளை பறிப்பான், உரிமையை பறிப்பான், பிறரிடமிருந்து எதிர்பார்த்து கொண்டே இருப்பான். புரியுதா? நிறைய வீட்டில் அப்படித்தான் இருக்குது. சில வீட்டில் கூட கணவன், என் மனைவி எனக்கு இது செய்யணும். சரி, அப்போ அது மாதிரி அவங்க எதிர்பார்ப்பாங்கல்ல, என் கணவன் எனக்கு இப்படி செய்யணும்னு. அதே அவனுக்கு தெரியல. இந்த உண்மை தெரிஞ்சால் எங்கேயாவது சண்டை சச்சரவு இருக்குமா? ஃபேமிலி கோர்ட் இருக்குமா? சரி, சிவில் கோர்ட்டு தான் இருக்குமா? கிரிமினல் கோர்ட் இருக்குமா? காவல் நிலையத்தில் புகார் இருக்குமா சொல்லுங்க? அது நம்ம நாட்டில் காவல் நிலையம் போதாதான், காவலர்கள் போதாதான், காவல் நிலையம் போதாதான். உலகத்திலேயே மகிழ்ச்சியான நாடு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சமீபத்தில் வந்தது, 2-3 நாளைக்கு முன்னாடி. இல்லை, டாப் 10 போட்டிருக்காங்க. இதில் பல வருஷமாக முதல் நாடு உலகத்திலேயே, ஐக்கிய நாடு சபை ரிலீஸ் பண்ணியிருக்குது. எந்த நாடு சொல்லுங்க? ஃபின்லாண்டு, நார்வே, ஸ்வீடன், டென்மார்க், ஐஸ்லாண்டு, நியூசிலாந்து, ஆஸ்திரியா, டாப் 10 வருது. நம்ம நாடு எதில் வருது? பாகிஸ்தானுக்கும் பின்னாடி வருது. அதில்தான் இந்தியாவுக்கு, இலங்கைக்கு பின்னாடி வருது. 139வது இடம், ரொம்ப பெருமையா இருக்குல்ல. பாரத நாடா, ஞான பூமியா, ஆன்மீக பூமியா? இதான் ஆன்மீக பூமி. எனக்கு பின்லாண்டுக்கும் எனக்கு நிறைய தொடர்பு இருக்கு. என்னுடைய மகன் அந்த நாட்டில் தான் கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளாக வாழுகிறார். அவரே சொல்வார், நான் இன்னும் பார்க்கல, நேரில் பார்க்கல, அவர் சொல்கிறார்.
உண்மைப்பா, உண்மையிலே ரியலி ஹாப்பி, நீ அங்கே இருடா. அவ்வப்போது வந்து போயிட்டு இரு, ஒரு வாரம் வந்துட்டு போவான் வருஷத்துல. அது எதுக்கு இப்ப எதுக்கு வரணும், ஏதாவது ரொம்ப முக்கியம்னா வாங்க, இல்லைன்னா வீடியோ கால் பாக்குறோம்ல. அப்புறம் என்ன, எல்லாம் பாக்குறேன். இவ்வளவு வசதி வந்த பிறகு அங்க போகணும்னு என்ன இருக்குது? அவங்க வீக்கெண்டில் ஒரு டூர் போகிறாங்க, இங்கே இருக்கிற காட்சிகள் எல்லாம் வீடியோ எடுத்து அனுப்புகிறாங்க எனக்கு, நான் அப்படியே பார்க்குறேன். கிறிஸ்டல் கிளியராக இருக்குது, செலவு இல்லாமல் பார்த்துட்டேன். இந்த உடம்புக்கு போகணுமா? அங்கே இருக்கிறது யார்? அது நான் தானே, நான் தானே என் பையன், நான் தானே. அப்போ அங்கே என்ஜாய் பண்ணுறது யார்? நான் தானே. என்ன கூட்டிக்கிட்டு போக இல்லையா? அப்படியா? சிலர் கேட்பாங்க, உங்கள் பையன் அமெரிக்காவில் இருக்கான்னு. அப்போ கேட்டாங்க, நீங்கள் போய் வந்திருக்கீங்களா? போய் வந்திருக்கிறீடா, நான் அங்கே தானே இருக்கிறேன். என்னங்க, நான் இங்கே தானே இருக்கிறீங்க, நீங்கள் ரிட்டையர் ஆன பிறகு கூட. என்ன அங்கே இருக்கிறது யார்? என் பையன். அது யார்? நான் தானே. அது இந்த ஜீன்லேருந்து வந்தது தானே, இந்த செல்லிலிருந்து வந்தது தானே, இந்த வித்திலிருந்து வந்தது தானே. உருவம் கூட என்ன மாதிரி இருக்கிறான், பேசுறது என்ன மாதிரி பேசுறான், என்ன மாதிரி சிரிக்கிறான், என்ன மாதிரி அறிவு இருக்குது, அப்ப அது யாரு? புரியலையா? நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்படி வாழணும் ஹாப்பியா. ஃபின்லாண்டில் சிவில் கோர்ட், கிரிமினல் கோர்ட், ஃபேமிலி கோர்ட் கிடையாது. போலீஸ் எப்பவோ காலத்திலிருந்து வெறும் 1500 போலீஸ் தான் இருக்கிறான். போலீஸை எப்போவாவது ஒரு தரம் பார்ப்பாங்களாம். போலீஸை பார்க்கறதுக்கு வேலையே இல்லை, ஏன்னா வேலையே இல்லை. நம்ம ஊரில் ஏதாவது ஒரு சின்ன விசேஷம்னா மக்களை விட தொப்பி தான் அதிகமாக தெரியும். போலீஸ் கூட்டம் கோயில்ல, கோயில்கள்ல ஆன்மநேய ஒருமைப்பாட்டுக்கு, கோயில் திருவிழாவில் போலீஸ் இல்லாமல் கோயில் திருவிழா நடத்த முடியல. ரொம்ப பெருமையாக இருக்குது இல்லை? நல்லா கவனிங்க. உறவு பிரச்சனை, சண்டை, சச்சரவு, வெட்டு, குத்து, கொலை, கொள்ளை, நிம்மதியே இல்லை. பஸ்ஸில் போகிறப்போ தூங்க முடியல, ஏன்னா பையன் எவன் தூக்கிட்டு போவானோ. அவ்வளவு அன்பு நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாம், அவ்வளவு விலங்குகள், பிறர் வளம் பறித்து வாழுகிற விலங்குகள். எப்படி வாழ போறீங்க? நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப முழுமை நல வாழ்வுன்னு என்னங்க? உடல் நலத்தோடு நீண்ட நாள் வாழுதல், பொருள் வளத்தோடு வாழுதல், நிறை செல்வம். செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு. குமரகுருபரர் சொல்வார், நிறைவு செல்வம் என்று பொருளில் இல்லை, பொருளின் அளவிலே இல்லை, மனதிலே இருக்கிறது. போதும் என்ற மனம்தான் நிறை செல்வம். புரியுதா? அப்புறம் புகழ், உறவு, நல்ல உறவில் இனிமை காத்து வாழணும் தானே. அடுத்தது என்ன வாழணும்? இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கிறோம்ல, அதில் ஒரு நிறைவு இருக்கணும். மரணம் வரும், இயற்கை மரணமாவது வரணும் இல்லை, வரும் இல்லை. 80 மேலே மரணம் வருது, நடக்க முடியல, படுத்துட்டோம், இனி போயிட வேண்டியதான். அன்னைக்கு என் மனசில் என்ன இருக்கணும்? அனுபவித்தது போதும். ஐயோ, இந்த டிவி சீரியல் முடியலையே, அதுக்குள்ளே போயிடுவனோ, செம்பருத்தியில் பார்வதி என்ன ஆகிறாளோ, அயலாந்தேஸ்வரி என்ன பண்ணுறாளோ. எங்கே நிம்மதி? ஏதோ ஆசையாக சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. திருநெல்வேலி அல்வா வாங்கி கொண்டு கொடுத்துட்டோம், இருட்டுக்கடை அல்வா, அப்போதைக்கு போகும் போதுங்கிறாங்க. நாம் நினைக்கிறோம் இன்னைக்கு நைட்டே போனாலும் போயிடும், மறுநாளும் விழிச்சு கிடக்குது, திரும்ப கேட்குது, நேற்று கொடுத்திய இருட்டுக்கடை இருக்கா கேட்குது. எவ்வளவு காலம் இந்த உலக இன்பத்தை அனுபவித்தாலும் போதுங்கிற மனநிறைவு வந்துருமா? வருமா? அப்புறம் எங்க நிறைவு வரும்? எப்படி அமைதி வரும்? இதுதான் மன நிறைவு. அதுதான் வடமொழியில ஆத்மசாந்தி.
இப்போ இந்த ஆங்கிலேயர்கள் ஆதிக்கம் நம்மகிட்ட வந்த மாதிரி இந்த வடமொழி ஆதிக்கம் தமிழை விழுங்கி விட்டது. அதனால் இப்போ நம்ம சில விஷயங்களை தமிழில் சொன்னால் புரிய மாட்டேங்குது, கொஞ்சம் வடமொழி சொல்லியும் சேர்த்து சொல்ல வேண்டியிருக்குது. புரியுதா? யாராவது செத்து போயிட்டா அவருடைய அவருடைய மனம் அமைதி அடைய பிரார்த்திக்கிறோம் அப்படி யாராவது சொல்கிறீங்களா? ஏன் சொல்ல மாட்டீங்க தெரியுமா? அவர் தான் மனம் இல்லையே. அப்போ ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திக்கணும்னு சொல்கிறோமே, ஆத்மானா அதுக்கு பொருள் தெரியாமல் சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஆத்மானா மனம். இப்போ புரியுதா? மன நிறைவு இருக்கிறா? நிறைவு குடம் நிறைஞ்சிருந்தால் குடம் அமைதியாக இருக்கும் இல்லையா? குழந்தைக்கு பசி அடங்கிட்டா வயிறு நிறைஞ்சிட்டா என்ன சொல்லுவீங்க தாய்மார்கள்? இனி அமைதியாக இருக்கும். நிறைவு வேணுங்க, சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் பீஸ். இவ்வளவும் சேர்ந்தாதான் முழுமை நல வாழ்வு. புரியுதா? இப்போ முழுமை நல வாழ்வுக்கு நான் டெஃபினிஷன் கொடுத்துருக்குறேன். என்ன டெஃபினிஷன்? உடல் நலத்தோடு நீண்ட நாள் வாழ்தல், நிறை செல்வத்தோடு வாழ்தல், உயர் புகழோடு வாழ்தல், மன நிறைவோடு வாழ்தல், இதுதான் முழுமை நல வாழ்வு. புரிஞ்சுச்சா? இப்படி தானே வாழ விரும்புகிறோம். நம்ம பெற்றோர்களும் முன்னோர்களும் இப்படி வாழ தானே விரும்பினாங்க? அப்படி வாழ்ந்தாங்களா? இல்லை. ஆனால் அவர்கள் அப்படி வாழ்வதற்கு விரும்பினார்கள். அதற்கு யாரை வேண்டினாங்க? கடவுளை வேண்டினார்கள். தே ப்ரே டு காட். உண்மைதானா இல்லையா? இதில் யாருக்கா கருத்து வேறுபாடு இருக்கா? எங்கோ ஒரு சிலர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கடவுளை வேண்டலை. அவங்க கூட எதை நம்பினாங்க தெரியுங்களா? அவர்கள் அறிவை நம்பினார்கள், பகுத்தறிவை நம்பினார்கள். நல்ல வாழ்வுக்கு அவங்கள விட்டுருங்க. இப்போ மீது எல்லாரும் ஏதாவது ஒரு மதம் சார்ந்து, எல்லாரும் மதம் சார்ந்து தானே இருக்கிறாங்க. நானும் ஒரு காலத்தில் இந்து மதத்தை சார்ந்தவன். இப்போ சமீபத்தில் ஒருத்தர் கேட்டார், ஊருக்கு போயிருந்தேன், நான் பிறந்த ஊர் தூத்துக்குடி பக்கம், இப்போ தான் போகணும், நேற்று கூட அங்கே இருந்தான் வந்தேன். என் பழைய ஆள், அப்போ என்னுடைய பெயர் சுப்பையா, இப்போ வேத சுப்பையான்னு பார்த்துருக்கேன். ஏன்னா கிறிஸ்டின் ஆகிட்டீங்களான்னாரு. இல்லைங்க. ஓ, இந்து தானார். இல்லைங்க. இந்துவும் இல்லையா? கிறிஸ்தவனும் இல்லையா? அப்போ நீங்கள் என்ன தான் மதம்னார்? அன்பு மதம். அப்புறம் அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசின பிறகு, இப்படி ஒரு அமைப்பு இருக்குதா? அட்ரஸ் கொடுத்து அங்கே போய் பயிற்சி எடுத்துக்கங்க, இல்லைன்னா ஆழியாருக்கு வாங்க, எல்லா புதன்கிழமையும் ஆரம்பிக்கிறோம் ஃபவுண்டேஷன் கோர்ஸ், வாங்க. கொடுத்துட்டு வந்துருக்கேன். புரியுதா? இப்போ அன்பு மதம். எல்லா மதமும் அன்பு தானே போதிக்குது? எல்லா அன்பு. உங்களை நேசியுங்கள், பிறரை நேசியுங்கள், பிற உயிர்களை நேசியுங்கள், இயற்கையை நேசியுங்கள், நிலத்தை நேசியுங்கள். நிலத்தை நேசித்திருந்தால் இன்னைக்கு பொருள் உற்பத்தியில் விவசாய தொழிலையும் தொழிற்சாலை தொழிலையும் நிலத்தை கெடுத்திருப்போமா? நிலவளம் கெட்டுப்போச்சு, நிலத்தில் உற்பத்தி பண்ணுற உணவு கெட்டுப்போச்சு, கெட்ட உணவை சாப்பிட்டு செத்து போகிறோம். ஸ்பாயில்டு நேச்சர். தண்ணியை விட்டு வச்சோமா? இன்னைக்கு நேச்சுரல் மினரல் வாட்டர் கிடைக்குதா? இது நேச்சுரல் மினரல் வாட்டரா? மினரல் லெஸ் வாட்டர். தண்ணிக்கு காசு கொடுத்து வாங்கி வட்டாத ஜீவன் இது ஓடுற அந்த நாட்டில் 20 ரூபா ஒரு லிட்டர் தண்ணி, 20 ரூபா வெக்கமா இல்லை? இயற்கையை கெடுத்தது யாரு? மனிதன். வெப்பத்தை கெடுத்து விட்டான், வெப்பநிலை சரியில்லை இப்போ, காற்றை கெடுத்து விட்டான், மாசுபடுத்தி விட்டான், இயற்கையை மாசுபடுத்தி விட்டான், ஆகாயத்தையும் கெடுத்து விட்டான். சொல்றீங்கல்ல, ஓசன் ஓட்ட உழுந்துட்டான். தானே ஓட்ட உழுந்து யாரு? காற்றை கெடுத்தது யாரு? நெருப்பை கெடுத்தது யாரு? நீரை கெடுத்தது யாரு? மண்ணை கெடுத்தது யாரு? இது கடவுள் இல்லையா? விண்ணும் காற்றும் நெருப்பும் நீரும் மண்ணும் இயற்கை கடவுள் இல்லையாதானே? கடவுளை வணங்குறீங்களே, அதுவும் தமிழ்நாட்டில் வணங்குறீங்க, நிலத்தை வணங்குறீங்க காஞ்சிபுரத்தில், நீரை வணங்குறீங்க திருவானைக்காவில் சைவ சமயத்தில்,
திருவண்ணாமலை போய் நெருப்பை வணங்குற, காலகத்தில் காற்றை வணங்குற, சிதம்பரத்தில் விண்ணை வணங்குற, அத்தனையும் கெடுத்து விட்டீங்களே, எதுக்கு வணங்குனீங்க? வேண்டுனீங்க கடவுளை, இதுக்கு உடல் நலத்துக்கு, பொருளுக்கு வேண்டுனீங்க. உடல் நலம் வந்துருச்சா? பொருள் துறையில் நிறைவு வந்துருச்சா? உதவும் உறவுகளுக்காக வேண்டினீர்கள், உறவு வந்துருச்சா? மன நிறைவுக்காக வேண்டினீர்கள், மன அமைதி வந்துருச்சா? அந்த துறையில் நான் பணியாற்றினேன். அரசு துறையில் 34 ஆண்டுகளில் 30 ஆண்டுகள் இந்து அறநிலையத்துறையில் பணியாற்றினேன். மக்கள்லாம் கோயிலுக்கு வர்றாங்க, என்ன கேட்குறாங்க கேளுங்க. நான் பேட்டிக்காமல் எதுக்கெல்லாம் வேண்டீங்க? உடல் நலத்திற்கு, பொருள் வளத்திற்கு, நட்பு நலத்திற்கு, மன நிறைவுக்கு. எங்கள் வீட்டுக்கு எதிர்த்த வீட்டில் ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார். எனக்கு நல்லா தெரியும் அவருக்கு உடல்நல பிரச்சனை இல்லை, பொருள் பிரச்சனை இல்லை, உறவு பிரச்சனை இல்லை. ஆனால் மாதம் மாதம் கிருத்திகை அன்னைக்கு மருதமலை கோயிலுக்கு வந்துடுவார். பக்கத்தில் இருக்கிற கோயில் முருகன் கோயில், பெரிய முருக பக்தர். எங்கேயாவது கோயிலில் பார்த்துருவேன், டெய்லி கிட்டத்தட்ட வாரத்தில் 2 நாள் 3 நாள் எங்கேயாவது வந்துடுவார். இப்போ நான் கேட்பேன், வெங்கடசாமி, அவர் பேர் வெங்கடசாமி, வெங்கடசாமி எனக்கு தெரிய உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இல்லை, வெல்த்து ப்ராப்ளம் இல்லை, ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இல்லை, இப்போ என்ன தாங்க ஒரு ப்ராப்ளம், கடவுள்கிட்ட என்ன வேண்டுவீங்க? எனக்கு நிறைவு இல்லை, அமைதி இல்லை, நிம்மதி இல்லை. ஏன் இல்லைன்னு அது தெரியல. நான் சொன்னேன், நிறைவு இல்லை. உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற பொருள் இன்னும் வேணும், புகழ் வேணும், அதிகாரம் வேணும், இன்னும் வாழணுங்கிற ஒரு எண்ணம் உங்கள் உள் மனதில் இருக்கிறது, ஆசை இருக்கிறது, இன்னும் வாழ வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது, மரண பயம் இருக்கிறதுன்னு சொன்னேன். ஆமான், அந்த மரண பயம் இருப்பதால் அதான் ஆத்மா சாந்தி அடையலை. அதான் வள்ளலார் சொன்னார், மரணமில்லா பெருவாழ்வு வாழ வேண்டும், எனக்கு மரணமே இல்லை என்கிற நிலையை நீங்கள் அடையணும். பாரதி சொன்னது போல, நோவில்லை சாவில்லை, நான் இயற்கையோடு கலந்து விட்டேன். சொன்னது யாரு? யார் அந்த ஆள்? யார்? மகாகவி பாரதியார். நேற்று முந்தா நாள் எட்டயபுரம் வழியாக போகிறேன், போகும்போது வரும்போதும் அவருடைய வீடு, அவருடைய மணிமண்டபம், அதில் காரை நிறுத்தி அப்படி நினச்சி அவரை வணங்கிட்டு தான் வந்தேன். பாரதியார் என்னுடைய மானசீக குரு, பாரதியார். அவங்களாம் சொல்கிறாங்க, நோவில்லை சாவில்லை, நான் மரணத்தை வென்றவன். இப்படி பேசணும், பேசுனா இல்லையா? இப்படிப்பட்ட மகான்கள்லாம் வாழ்ந்த நாடு, வள்ளுவன் தன்னை உலகுக்கே தந்த நாடு, எவ்வளவு இலக்கியங்கள், தமிழ் இலக்கியங்கள், உலகத்திற்கே வாழ்வு வாழும் முறையை கற்பித்தவன் தமிழன். இன்னைக்கு அந்த தமிழ் புத்தாண்டு தினம், அதனால் பேசுகிறேன். எல்லாம் கவனிங்க, இதெல்லாம் மகான்களாக வா, சித்தர்கள். அவங்களுக்கு என்ன பேருங்க? சித்தர்கள், தமிழில் சித்தர்கள், மகான் வடமொழி, வாழ்வாங்கு வாழ்ந்தவர்கள். அவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்கிறாங்க? கடவுளை வேண்ட சொன்னாங்களா? இல்லை, கடவுளை அறிய வேண்டும். அந்த சித்தர்கள் வழிவந்தவர் தான் அருள்தந்தை வேதாத்திரி மகரிஷி. இவரும் கடவுளை வணங்கினார் எல்லாரையும் போல, பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டாரு கடவுளை வணங்க வேண்ட வேண்டியதே இல்லை, கடவுளை வணங்கணும். வணங்குதல் என்றால் மதித்தல், மதித்தல், வணங்குதல் என்றால் மதித்தல். நீங்க மதித்தால் கேடு செய்வீங்களா? நிலத்தை மதித்தால் நிலத்தை கேடு பண்ணுவீங்களா? நீரை கெடுப்பீங்களா? காற்றை கெடுப்பீங்களா? ஆகாயத்தை கெடுப்பீங்களா? தாவரத்தை கெடுப்பீங்களா? காடுகளை அழிப்பீங்களா? புழு பூச்சி ஊர்வன கால்நடைகளை கொன்று குவிக்கிறீர்களே. வேணா கொல்லலாம், மரத்தை வெட்டலாம், உனக்கு தேவையான மரத்தை நட்டு அது வளர்ந்த பிறகு அப்புறம் விட்டு. ஆடு கோழி அறுத்து சாப்பிட்றியா? சாப்பிடு, நிறைய உற்பத்தி பண்ணிட்டு சாப்பிடு, இங்கே இல்லாமல் போயிடக்கூடாது, வேணும், இருக்கணும். அங்க புழுக்க போடுறதுக்காவது ஆடு வேணும், சாணம் போடுறதுக்கு மாடு வேணும், போல கோழி வேணும். நீ வேணும்னா தின்னுட்டு போ, இல்லைன்னா விவசாயத்துக்கு வேணும். இல்லை வச்சிருக்கீங்களா? எங்க மதிச்சீங்க? சரி, மனுஷனை மதிச்சீங்களா?
பிறருடைய உதவி இல்லாமல் நம்மளால் ஒரு நாள் வாழ முடியுமா? ஒரு நாள் வாழ முடியுமா? ஒரு பிடி உணவு இந்த கையில் வருதுன்னா எத்தனை பேருடைய உழைப்பு, வாழ்ந்து மறைந்தவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சக மனிதர்களுடைய உழைப்பு ஒரு பிடி உணவு இருக்கிறது. அருள்தந்தை சொல்வார், ஒரு பிடி உணவில் உலக ஒற்றுமை கண்டிடு. அப்போ இந்த உறவுகள் எவ்வளவு முக்கியமானது! மனிதனை மனிதன் மதிக்கிறீர்களா? இதோ கையெடுத்து வணங்கினா மதிக்கிறது அர்த்தமா? இதுவா வணக்கம்? முதல்ல வணக்கம்ங்கிற சொல்லுக்கு பொருள் புரிந்து கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளே. மதித்து வாழ்கள். முதல்ல உன்னை மதிக்கிறாய், டு யூ ரெஸ்பெக்ட் யூ? இந்த உடலுடைய மதிப்பு உனக்கு தெரிகிறதா? உடல் நலம் இல்லைன்னா சந்தோஷம் இல்லை. அப்போ உடல் நலமாக இருந்தால் தானே உனக்கு நீ சந்தோஷமா இருப்ப. அப்போ உடலுடைய மதிப்பு புரியுதில்ல. உடல் நலம் காத்தால் அதுவே இன்பம். தொழில் செய்யணும், உடல் நலம் வேணும் இல்லை? தொழில் செய்ய முடியுமா? சரி, இந்த உலக இன்பத்தை அனுபவிக்கணும், உடல் நலம் இல்லைன்னா? புரியுதா இப்போ? அப்போ உடல் நலம் எவ்வளவு முக்கியமானது! அந்த உடல் நலம் காக்கிற அறிவு இருக்கா? இல்லை. அப்போ நீ கடவுள்கிட்ட என்ன வேண்டி இருக்கணும்? துன்பத்திலிருந்து காப்பது, துன்பம் இல்லாமல் வாழணும். அது உடல் நோய் துன்பம் இல்லாமல், அது உடல்நல பிரச்சனை, பொருள் பிரச்சனை, உறவு பிரச்சனை, மன நிறைவு பிரச்சனை, இதுதானே துன்பம். அந்த துன்பம் இல்லாமல் வாழ்வதற்கு உனக்கு என்ன வேணும்? வள்ளுவர் சொல்கிறார், இன்னைக்கு அவரை பற்றி பேசி தான் ஆகணும், எப்பவுமே பேசுவேன். வள்ளுவன் என்ன சொன்னான், எது உன்னை துன்பத்திலிருந்து காக்கும்? கடவுளே வேண்டோம், கடவுளே என்னை காப்பாற்று, காப்பாற்றுன்னு. உண்மையில் எது காப்பாற்றுது? அறிவு. அறிவற்றம் காக்கும் கருவி, அறிவுடையார் எல்லாம் உடையார். புரியுதா? அப்போ நீ கடவுள்கிட்ட போய் என்ன வேண்டியிருக்கணும்? அறிவெல்லாம் வேண்டியிருக்கணும். அதான் ஞானம். ஞானத்தை கொடு. ஞான விநாயகர், ஞான பண்டிதன், சிவஞானம். என்னது ஞானம்னா? என்ன தமிழில் சொன்னால் புரியாது இல்லை? அறிவு. ஞானம் என்பது வடமொழி சொல். திருக்குறளில் எங்கேயாவது ஞானம்ங்கிற சொல் இருக்கா? கிடையாது. அறிவு, 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 அறிவு. அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார். அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அந்த முறையை தான் இன்னைக்கு கொடுக்க போறோம், தியானம். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அப்பேரறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். அதான் அருள்பெருஞ்சோதினர். ஜோதி ஜோதி ஜோதின்னு பாடினால் அறிவு. ஜோதினா என்னதுங்க? அறிவு, 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 பேரறிவு, பெருஞ்சோதி. அறிவை அறிவதற்கு அறிவு திருக்கோயில் அமைத்தார் அருள் தந்தை தத்துவ ஞானி வேதாத்திரி மகரிஷியை. இப்போ புரியுதா? வேதாத்திரி மகரிஷி எந்த வழி வந்தவர்? சித்தர் வழி வந்தவர், அறிஞர்கள் வழி வந்தவர், வாழ தெரிந்து வாழ்ந்த பெரியார்களுடைய வழி வந்தவர். அன்பு மத வாழ்க்கை. புரியுதா? அவர் தான் சொல்றார், முழுமை நல வாழ்வுக்கு நீ அறிவை அறிய வேண்டும். அப்பவும் சொல்றாங்க, அந்த அறிவு தான் கடவுள், அந்த அறிவு தான் தெய்வம். நீ தெய்வத்தை வேண்டுகிறாயே, அந்த அறிவே தெய்வம் தான். எப்படி? எல்லா மகான்களும் மதங்களும் என்ன சொல்லியிருக்குது? அறிவுக்கு உருவம் உண்டா? உருவம் இல்லாதது அறிவு ஒன்று தான். அறிவுக்கு உருவம் இருக்கா? அது இல்லாத இடம் இருக்குதா? அறிவே தெய்வம். பாரதியார் தான் சொன்னார், அறிவு ஒன்றே தெய்வம். இது மாதிரி அந்த அறிவை அறிய வேண்டும். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ உடல் நலம் காக்கிற அறிவு தான்
நமக்கு உடல்நலம் காக்கும் தெய்வம்னு நான் சொல்றேன். புரிஞ்சுதா? மோட்டார் வாகனம் வாங்குறோம் ஊர் பயணத்திற்கு, அதை எப்படி இயக்கணும் எப்படி பராமரிக்கணுங்கிற அறிவு நமக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. அந்த அறிவு தான் அந்த மோட்டார் வாகனத்தை நமக்கு எப்படி நல்ல பழுது வராம நல்ல விதமாக பயன்படுத்துகிறது. அப்ப அறிவு தானே அதை மெயின்டைன் பண்ணுது. அப்ப இந்த உடலை மெயின்டைன் பண்றது பராமரிக்கிறது, உடல்நலம் காப்பது அறிவு. அறிவு தான் நம்மை உடல்நலம் காக்கிறது. சொல்றோம்ல ஒருத்தர் நமக்கு இதுவரையில் உள்ள அனுபவம் பாருங்க, உணவுல உணவு எப்ப சாப்பிடணும், எதை சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணுங்கிற அறிவு இல்லாதவனுக்கு நோய் வருமா வராதா சொல்லுங்க. அப்ப எது காரணம்? அறிவு தானே. சரி, இப்ப உணவுல ஒழுங்கு இல்லைன்னா நோய் வருது இல்ல? உழைப்பு, உழைக்காம இருந்தாலும் நோய் வருது, அதிகமா உழைச்சாலும் நோய் வருது. அப்ப உழைப்புக்கும் உடல்நலத்துக்கும் சம்பந்தம் இருக்குதா இல்லையா? அப்ப ஒருத்தர் உழைப்புல ஒழுங்கு இல்லை, நம்ம என்ன கேட்போம், உனக்கு அறிவு இருக்குதா? உணவுல ஒழுங்கு இல்லை, பசி இல்லாம சாப்பிடுறான், அதிகமா சாப்பிடுறான், பேசிக்கிட்டு சாப்பிடுறான், அவசரமா சாப்பிடுறான், நொறுங்க தின்றால் 100 வயதுன்னு தெரியாம அரைக்கி கூழாக்காம அள்ளி தள்ளி தண்ணியை ஊற்றி தள்ளி விடுறான், நோய் வருமா வராதா? அப்ப நம்ம என்ன கேட்போம், என்ன கேட்போம், உனக்கு அறிவு இருக்குதான்னு கேட்போம். புரியலையா? உழைப்புல அறிவு இருக்கணும்ல. குழந்தைகள் விளையாடணும், நடனம் ஆடணும், தொழில் வயசுக்கு வந்த பிறகு உடல் உழைப்பு, உழைக்கணும், உடம்புல வேர்வை வரணும், சக்தியெல்லாம் செலவு பண்ணணும், அப்பதான் ஜீரணம் ஆகும் உணவு. உழைப்பு இல்லைன்னா உணவு ஜீரணம் ஆகும், அஜீரணம் வந்தா நோய். புரியுதுல? அப்ப உழைப்புக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் சம்பந்தம் இல்லையா? இந்த அறிவு வேணும். புரியுதுல? உறக்கம், உறங்காட்டாலும் தூக்கம் வருது, உறங்கிக்கிட்டே இருந்தாலும் நோய் வருது. இப்ப உறக்கத்தை கெடுத்தீங்கன்னா என்ன இருக்கான்னு கேட்பீங்க, உனக்கு அறிவு இருக்குதா? உன் உடம்பு மீது உனக்கு அன்பு இருக்கிறதா? அன்பு இருந்தா உறங்குவே அப்படி. யூ லவ் யுவர் பாடி, உன்னை நேசிக்கிறாயா? உனக்கு அன்பு இருக்கா? அன்பு இருந்தால் அறிவை தேடி விடுவான் மனிதன், அறிவை நாடி சிந்திப்பான். உணவு, உழைப்பு, உறக்கம், பால் உறவு. திருமண வயதை அடைகிற போது இந்த பால் உறவு இல்லாவிட்டாலும் நோய் வரும், அதிகமாக ஈடுபட்டாலும் நோய் வரும். அப்ப அது பற்றிய ஒரு அறிவு வேணுமா வேண்டாமா? என்ன? அப்ப உடல் நலத்துக்கு உடல் உறவு சம்பந்தப்பட்டது. எண்ணம், கெட்ட எண்ணம், பிறருக்கும் தனக்கும் கேடு விளைவிக்கிற கெட்ட எண்ணம், பிறருடைய பிறர் மேல வெறுப்பு, பிறருக்கு கேடு செய்யறான், அப்ப பிறருடைய சாபம் வேதனை வருது, சாபத்தை வாங்கி கட்டுறான், நோய் வருமா வராதா? சொல்றான், யாருக்கு என்ன பாவம் செஞ்சமோ, நான் செய்யல, எங்க அப்பம் பாட்டம் செஞ்சிருப்பான், எவனோ ஒருத்தன் செஞ்சான்ல. பிறர்க்கு என்ன முற்பகல் செய்யின், தமக்கு என்ன பிற்பகல் தாமே வருமா வராதா? இப்ப சொல்லுங்க, நோய்க்கு யார் காரணம்? நீயே உன் வாழ்வின் சிற்பி, தீதும் நன்றும். இப்ப புரியுதா? அப்ப உடல் நலத்துக்கு எது சம்பந்தப்பட்டது? அறிவு. புரிஞ்சிட்டீங்களா? இப்ப அறிவை அறியணும்னு புரிஞ்சிட்டீங்களா? இந்த அறிவு தெளிவா புரியணும். எனக்கு முன்னாடி புரியல, 43 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்தேன் மகிழ்ச்சியிடம். அப்ப எனக்கு வயசு 33, ரொம்ப லேட்டு. இவங்கெல்லாம் ரொம்ப இளைஞர்கள் வந்திருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது எனக்கு. புரியுதா? இப்பதான் இப்ப தெளிவா இருக்கிறேன், இப்பதான் நல்லா இருக்கிறேன், நல்ல உடல் நலத்தோடு இருக்கிறேன். நிச்சயமா 80 வயசுக்கு மேல வாழ்வேன். வயோதிக மரணம் தான் எனக்கு வரும், விபத்துலாம் வராது, சாக மாட்டேன். நேற்று 400 கிலோமீட்டர் கார் ஓட்டிட்டு வந்தேன். எங்க தைரியமா ஓட்டிட்டு வரப்போ வந்துட்டீங்களா, வர்றீங்களான்னு. ஐயா என்னமோ ஆயிடும் நினைக்கிறேன், நான் சாக மாட்டேன். ஒரு தூரம் தூங்கிட்டேன், நானும் மனைவியும்
கார் ரோட்டை விட்டு கீழே இறங்கி மேலே வந்து உருண்டு நாலு சக்கரமும் மேலே, ரெண்டு பேரும் சாகலையே. புரியுதாங்க, வண்டியை கூட சின்ன டேமேஜ், பாடி டேமேஜ், அது இன்சூரன்ஸ் போட்டு காரை புதுப்பிச்சிட்டேன். ஏன்னா நான் சாக மாட்டேன், எனக்கு இயற்கை மரணம் தான் வரும், எனக்கு தெரியும். கொரோனாவில் செத்து போயிடும் நினைக்கிறீங்களா? அதெல்லாம் சாக மாட்டேன். புரியு சார், முதல் நினைக்கணும் சார். நான் உடல் அறத்தோடு நீண்ட நாள் வாழ்வேன் என்று நினையுங்கள், நினைப்பது நடக்கும். வந்துருமோ கொரோனா? திரும்ப வந்து ரெண்டாவது ரொம்ப வேகமாக வருது, வந்துடும் உனக்கு எல்லாமே. புரியுதா? அதனால் அந்த உடல் நலத்தோடு நீண்ட நாள் வாழும் அறிவு எனக்கு வேண்டும். சரி, செல்வந்தர் ஆகணும், கடவுள்கிட்ட போய் வேண்டாம். இப்போ இப்போ புரிஞ்சிட்டிங்களா? கடவுள்கிட்ட போய் உடல் நலத்துக்கு கடவுளை வேண்டணுமா? சரி, பொருளுக்கு வேண்டி நீங்கள்ல கிடைக்கலல்ல. உண்மையில் நம்மளை செல்வந்தர் ஆக்கிறது எது? தொழில் அறிவு, ரைட்? நல்ல தொழில் அறிவு. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கம்ப்யூட்டர் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான் அது டெக்னாலஜி, சயின்ஸ் பேஸ்ட், அதுதான் பெரிய வருமானம் இன்றைக்கி லட்சக்கணக்கில். நம்ம பிள்ளைகள்லாம் பாருங்கள், நிறையா பேர் பெரிய பெரிய இன்ஜினியர், அந்த அந்த டெக்னாலஜி, இந்த டெக்னாலஜி, அதில் மெயின் கம்ப்யூட்டர் தான். நம்ம பிள்ளைகள்லாம் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க? நான் ரிட்டையர் ஆகிறப்போ வாங்கின சம்பளத்தில் என் மகன் முதல்மான சம்பளமே ரெண்டு மடங்கு வாங்கினான். புரியுதா? தொழில் அறிவுங்க, உழைக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், நேர்மையாக உழைக்கணும். பிறர் கண்ணீரை சிந்த வச்சு சம்பாதிச்சீங்கன்னா செல்வம் நிற்காது, நிற்குமா? வள்ளுவர் சொல்லுகிறார், அல்லற்பட்டு ஆத்தாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை. இப்போ எல்லாம் ஊரை கொள்ளையடித்து, திருடி கொள்ளையடித்து, ஏமாற்றி, லஞ்சம் வாங்கி சம்பாதிக்கிறாங்க இல்லைங்களா? அவங்க பரம்பரை ஒரு நாள் பிச்சை எடுக்கும், கண்டிப்பாக எடுக்கும். நான் இருக்க மாட்டேனே பார்க்கறதுக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் வாரிசுகள் இருக்கும், பார்க்கும் நாட்டில். புரிஞ்சுங்க, அறிவு அறவழியில் பொருள் ஈட்டணும். வள்ளுவன் சொல்லுகிறார், அறவழியில் பொருள் ஈட்டணும், அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழ் இல்லை. அற வாழ்க்கை, தர்ம வாழ்க்கை. அறம் சொன்னால் புரிய மாட்டேங்குது, தர்மம் சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க தமிழில். தர்மம் தமிழ் சொல்லா? வடமொழி. அறம் செய்ய விரும்பு. புரியுதுல்ல? அற வழியில் பொருள் ஈட்டணும், சிக்கனமாக இருக்கணும். 60 கல்யாணத்துக்கு 6 கோடி செலவு பண்ணுறதா? உன் பரம்பரை 20 கல்யாணத்துக்கு முடியாமல் 70 கல்யாணம் நடக்கும், பார்த்துக்க, புரிஞ்சிக்க. நல்ல வேளை லாக்டவுன் வந்தது, இப்போது கொஞ்சம் சிக்கனமாக நடக்குது கல்யாணம். இது எப்போவுமே நான் என் கையில் அதிகாரம் இருந்தால் அன்றைக்கி போட்ட மாதிரி ஒரு உத்தரவு போட்டுருவேன், கல்யாணம்னா இத்தனை பேர் தான், உனக்கு இவ்வளவு தான் நீ செலவு பண்ணணும், இதுக்கு மேலே செலவு கிடையாது, நீ எவ்வளவு வருமான வரி கட்டுறியோ அதை பேஸ் பண்ணி ஸ்லாப் வச்சு உங்களுடைய குடும்ப விழாக்களுக்கு இவ்வளவு தான் லிமிட்டு, அதுக்கு மேலே நீ பண்ணப்படாது, பண்ண முடியாது. நீ ஏடிஎம் கார்டு போட்டால் வராது பணம், அப்படி லாக் பண்ணிவிடுவேன் நான். புரிஞ்சுக்கங்க, எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கே இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும். வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை நீங்கி வர வேண்டும் இந்நாட்டில் பொது உடைமை. மகரிஷி ப்ராஸ்பரிட்டி ஆஃப் இந்தியான்னு ஒரு புக் எழுதியிருக்கார், படிங்க. அது இப்போ இருக்கிற இளம் அரசியல்வாதிகளுக்கு நான் கொடுத்துருக்குறேன், இப்போ வந்திருக்காங்கல்ல புதுசாக, புக்கு கொடுத்து விட்டேன், கை போயிடுச்சு, படிங்க. மகரிஷி சொல்லியிருக்கார், நான் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிறதெல்லாம் தேர்தல் அறிக்கையில் சொல்லுங்கள், நீங்கள் தான் அடுத்த சிஎம்னு சொல்லியிருக்கார் மகரிஷி. மதம் சார்ந்த, ஜாதி சார், ஜாதியும் மதமும் கடந்த ஒரு அரசியல் வர வேண்டும், மகரிஷியோட கொள்கை. புரியுதா? நல்லா புரிஞ்சுங்க. அதனால பொருளாதார சமத்துவம் வரணும்னா சிக்கனம் இருக்கணும், அன்பு இருந்தால் உன்னுடைய சகோதர சகோதரி, நம்ம எல்லாம் ஒரே கடவுளுடைய பிள்ளைகள் தானே,
ஒரே கடவுளுடைய படைப்பு தானே. அப்ப நம்மள சகோதர சகோதரிகள் தானே. நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு இல்லாத போது நீங்கள் கொடுக்க மாட்டீங்களா? துன்பம் தானாடாவிட்டாலும் சதை ஆடுமா ஆடாதா? ரேஷன் கார்டுல பேர் இருந்தா தான் ஆடுமா? யாதும் ஊரே யாவரும் கேள். இந்த நில உலகம் நம்முடைய ஊர். இருக்கிற மக்கள் அத்தனை பேர் என்னுடைய சகோதர சகோதரிகள். இந்த உணர்வு இருந்தால் இந்த பொருள் பிரச்சனை இருக்குமா சொல்லுங்க? உறவு பிரச்சனை இருக்குமா? ஒண்ணும் இல்லை. போலீஸுக்கு வேலை இல்லை. மனித வாழ்க்கை எப்படிங்க இருக்கும் சொல்லுங்களேன்? நம்ம எல்லாரும் ஒரே கடவுளுடைய பிள்ளைன்னு தெரிஞ்சாதான் அன்பு மலரும். அதான் அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு. சிவம்னா தெய்வம், கடவுள் அறிவு. புரியுதா? அந்த கடவுள் ஒருவரே, ஒன்றே குலம், ஒருவனே. நாம் எல்லாரும் யாருடைய பிள்ளைகள்? இறைவன், ஒரே இறைவன். தந்தையும் நீயே, தாயும் நீயே, அம்மையே அப்பா, ஒப்பிலாமணியே. இந்த இறைவனுக்கு உருவம் உண்டா? இல்லை. அது எது? அறிவு. ஒன்றே உருவம் இல்லாதது. அறிவு தான் தெய்வம். இப்ப புரிஞ்சிட்டீங்களா? இதை தெரிஞ்சுக்கிறது தான் இங்க வந்திருக்கிறீங்க. ஏதா மகரி சொன்னார், சித்தர்கள் சொன்னாங்க. சித்தர்கள் சொன்னதை தான் வேதாத்திரி மகரிஷி சொல்றார். அதை தாங்க சொல்றார், அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார். நினைவுபடுத்துறேன், அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ் அறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அப்பேரறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். அறிவறிய அறிவு திருக்கோயிலை அமைத்தார் அருள் தந்தை. அப்போ இங்க வந்தீங்கன்னா என்ன கிடைக்கும்னா, அறிவு கிடைக்கும். அறிவை அறியலாம். உடல்நலம் காக்கும் அறிவை, நல்லா கவனிங்க, உடல்நலத்தோடு நீண்ட நாள் வாழும் அறிவை நீங்கள் முழுமையாக அறிந்து விடலாம். அதான் தெளிந்த அறிவு. அதற்கு பெயர் ஞானம். நோ க்வெஸ்சன். இப்ப என்கிட்ட கேளுங்க, நீங்க சொல்லுங்க சார், உடல் நலத்தோட நீண்ட நாள் வாழும் அறிவை சொல்லுங்கள். இந்த 70109 நம்பருக்கு எனக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா, அல்லது வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா, உங்களுக்கு அப்படியே கொடுத்துருவேன். சும்மா கையில் வச்சுருக்கேன். 9 கருத்து மனநலத்துக்கு, 9 கருத்து, 18 கருத்து தான். இதை கடைப்பிடிச்சிங்கன்னா நீங்கள் உடல் நலத்தோடு நீண்ட நாள் வாழும் அறிவிலேயே முழுமை பெற்று விட்டுவிடுவீர்கள். பொருள் செல்வந்தரா வாழ்றது எப்படி கொடுத்துருப்பேன். நட்பு நலம் காத்து வாழ்றது எப்படி, மன நிறைவோடு வாழ்றது எப்படி, அந்த அறிவு கொடுத்துருவேன். இதுதான் வேதாத்திரியம். எத்தம் மகரிஷி கொடுத்துருக்காரு. அத கர்மயோக நெறிகள் 10 கொடுத்துருக்காரு மகரிஷி. கர்மயோக நெறிகள் 10. அந்த 10 நெறிகளையும் நினைவில் வச்சுக்கிட்டு, புரிஞ்சு நினைவில் வச்சுக்கிட்டு அதுபடி நீங்கள் வாழ்ந்தால் நீங்கள் உடல் நலத்தோடு நீண்ட நாள் வாழ்வீர்கள், பொருள் வளத்தோடு வாழ்வீர்கள், நட்பு நலத்தோடு வாழ்வீர்கள், மன நிறைவோடு மரண பயம் இல்லாமல் வாழ்வீர்கள். உங்களுக்கு மரணமும் கிடையாது. ஏனென்றால் நீங்கள் உடல் அல்ல, நீங்கள் ஆத்மா. ஆத்மா அழியாதது, அதான் ஆன்மீக அறிவு. ஆன்மாங்கிற சொல்லுக்கு தமிழில் மெய்ப்பொருள், அதான் மெய்ப்பொருள், மெய் ஞானம். அதனால தான் மகரிஷி இந்த மனவளக்கலை பயிற்சியில் இருங்க, தவம் பண்ணுறீங்கள, தவம் பண்ணிட்டு முடியல, ஒரு சங்கல்பம் சொல்லுவோம், இந்த கடவுளை வேண்டுற மாதிரி, வேண்டுதல் அல்ல சங்கல்பம், ஆட்டோ சஜஷன், இட்ஸ் நாட் அ ப்ரேயர், இது ஒரு எண்ணம். என்ன சொல்கிறோம்? உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்புகள் மெய் ஞானம் ஓங்கி வாழ்வோம். மெய்ப்பொருள் பற்றிய அறிவு, புரியுதா? உடல் நலம் காக்கும் அறிவு, பொருள் வளம் காக்கும் அறிவு, நட்பு நலம் காக்கும் அறிவில் முழுமை பெறுவோம். இதுதான் சங்கல்பம், புரியுதா? அதுக்கு இந்த சித்தர்கள்லாம் என்ன சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமில்ல? உலகத்துக்கே, மனித குலத்திற்கே வாழ்வு முறையை உணர்ந்து சொன்னவங்க யாரு? யாருடைய பண்பாடு? தமிழ் பண்பாடு தெரியும் உங்களுக்கு. உலகத்துக்கே மூத்த மொழி, மூத்த குடி. எல்லா மொழிகளும் தமிழ் மொழியிலிருந்து தான் எல்லா அறிவை பெற்றிருக்குது.
அத்தனை அறிவு இங்கே இருக்குது. அதனால தான் தமிழ் அறிஞர்கள் உயிரை கொடுத்திருக்கிறார்கள் மொழிக்காக. தமிழ் எங்கள் உயிர்னு சொல்கிறான். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு, பேசி தான் ஆகணும். இல்லைன்னா பேசல அர்த்தமே இல்லை எனக்கு. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த தமிழர் வழிவந்த அருள் தந்தை சொல்லுகிறார், அந்த அறிவை நீ அறிய வேண்டுமானால், இதுமா திரும்ப சொல்கிறேன், உடல் நலத்தோடு நீண்ட நாள் வாழும் அறிவை அறிய வேண்டுமானால், பொருள் வளத்தோடு வாழும் அறிவை அறிய வேண்டுமானால், நட்பு நலத்தோடு வாழும் அறிவை அறிய வேண்டுமானால், மன நிறைவோடு வாழும் அறிவை அறிய வேண்டும், மனதை அறிய வேண்டுமானால், நீ மெய்ப்பொருளை அறிய வேண்டும். மெய்ப்பொருள்னா எதுங்க? ஆத்மா, கடவுள், இறைவன். இறைவன் தான். அந்த இறைவனை அறிந்து விட்டால் எனக்கு என்ன வரும்னா, முதல்ல அன்பு வரும். அன்பு வந்து விட்டால் அறிவு வந்துவிடும். இப்போ அறிவு கூட இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் இருக்குல்ல. அன்பு இருந்தால் அறிவு. மனைவி மேலே அன்பு, கணவன் மேலே அன்பு இருக்குது. அப்போ அவங்கள பார்க்கும்போது எப்படி பார்ப்பீங்க? வெறுத்துக்கிட்டா பார்ப்பீங்க? வன்சொல் பேசுவீங்களா? உடலை தாக்குவீங்களா? அவங்க பொருளை பறிப்பீங்களா? உரிமையை பறிப்பீங்களா? அப்ப எது பிரதானம்? அன்பு. அன்பு மலர வேண்டும், அன்பு நிலைக்க வேண்டும். இருக்குது, நிலையா இல்லை. விலங்கு அன்பு மாதிரிதான் இருக்கு. சிலரிடம் சில நாட்கள் மட்டும் அன்பாக இருக்கிறோம், எல்லோரிடமும் எல்லோரும் அன்பாக இருப்பதில்லை. இன்னா செய்தாரை உறுத்தல், நமக்கு தீங்கு செய்தவர்களுக்கும் நன்மை செய்கிற அன்பு, மன்னிக்கிற அன்பு இருக்குதா? எல்லாத்தையும் இருக்கா? அது யாரிடம் இருக்கும்? தன்னை அறிந்தவனிடம், ஆன்மாவை அறிந்தவனிடம் இருக்கும், கடவுளை அறிந்தவனிடம். அதான் அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு. அன்பும் வந்துடும். அன்பு வரும்போது கூடவே என்ன வந்துடும்ங்க? அறிவு வந்துடும். திரைப்படத்தில் ஒரு பாடல் இருக்கு, அன்னையிடம் அன்பை வாங்கலாம், தந்தையிடம் அறிவை வாங்கலாம். அன்னையும் நீயே, தந்தையும் நீயே. அறிவையும் அன்பையும் பிரிக்க முடியுமா? முடியாது. ஆகையினால் அவன் அன்பே கடவுள், அறிவே தெய்வம். என்னுடைய காரில் கூட முன்னால் தான் எழுதியிருப்பேன், அன்பே கடவுள், அறிவே தெய்வம். பின்னாடி கடவுளை அறிந்து, தன்னை அறிந்தவன் கடவுளை அறிவான், கடவுளை அறிந்தவன் கடமையில் வாழ்வான். எழுதிவிட்டேன். நேற்று கூட டோல்கேட்டில் நிறுத்திட்டு டீ சாப்பிடும்போது ஒருத்தர், ஐயா அந்த வாசகம் நல்லா இருக்குதே, இது யார் சொன்னதுன்னு கேட்டான். எங்கள் அப்பன் வேதாத்திரி மகிழ்ச்சி சொன்னதையா? காரில் எழுதி வச்சிருக்கேன். புரியுதா? அன்பும் அறிவும் வேணும் மனுஷனுக்கு. இது எப்படி வரும்? ஆன்மாவை அறியணும். அப்போ தான் அந்த சித்தர்கள் சொன்னாங்க, இந்த ஆன்மாவை எப்படி அறியிறது? ஆன்மாங்கிறது உயிர். தெய்வம் என்பதும் உயிர் என்பதும் மனம் என்பதும் ஒன்று தான். உயிர்களை நேசிக்கணும் இல்லையா? உயிர், ஆத்மா எல்லாம் ஒண்ணுதான். அந்த ஆன்மாவை அறியணும். அறிகிறதுனா எப்படிங்கிறீங்க? சுவையை அறிவது போல், வாசனையை அறிவது போல், ஒளியை அறிவது போல், ஓசையை அறிவது போல், பிராக்டிக்கலா அறியணும். எப்படி அறிகிறதுன்னா, சிந்தித்து அறிய வேண்டும். சிந்திக்கணும். அதான் ஆறாவது அறிவு. சிந்திப்பதற்கு என்ன செய்யணும்னா, சிந்திப்பதற்கான மூளை பகுதி இயக்கம் பெற வேண்டும். தி அப்பர் பிரெயின் மேலே இருக்கு செரிபரல் கார்டெக்ஸ், இது ஆறாவது அறிவுக்கான மூளை பகுதி. இது ஆன்மாவை அறிவதற்கு அமைக்கப்பட்டது, விலங்குகளுக்கு கிடையாது. இந்த மூளை பகுதி இருக்கு, ஆனால் நிறையா பேருக்கு வேலையே செய்யறதில்லை, டார்மண்ட். அதான் கேட்குறாங்க, சிந்திக்காமல் செயல்பட்டால் என்ன கேட்குறாங்க? உனக்கு மூளை இருக்கா? மண்டையில் என்ன இருக்குது? களிமண்ணாக இருக்குது? மூளை வேலை செய்தா உனக்கு? சிந்திக்கணும். அப்படி சிந்திப்பதற்கு, அந்த மூளையை செயல்பட செய்வதற்கு இதே சித்தர்கள் நமக்கு உதவுகிறார்கள். அதுதான் தியானம், தவம். தியானம் வடமொழி, தமிழ் தவம். திருக்குறளில் எங்கேயாவது தியானங்கிற வார்த்தை இருக்கா? தவம். வேண்டிய வேண்டிய அங்கு எய்தலால் செய் தவம்,
தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் மற்றெல்லாம் அவம் செய்வார். உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அத்தே தவத்திற்கு உரு என்கிறார் வள்ளுவர். அந்த தவ பயிற்சியை முற்காலத்தில் கத்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. உருவ தியானம், மந்திர தியானம், சுவாச தியானம், பெண்கள் பிரம்மச்சரியம் கடைப்பிடித்தாலும் 50 வயசுக்கு மேலே தான் தியானம் பண்ண முடியும். ஆண்கள் பிரம்மச்சரியம் கடைப்பிடிக்கணும். கடுமையான பயிற்சிகள், உடலுக்கு பயிற்சி, மனசுக்கு பயிற்சி, காட்டுக்கு போய் தட கடுந்தவம் பண்ணி 1000 பேர் முயற்சி பண்ணால் ஒருத்தனுக்கு தான் அந்த நெட்டிக்கண் பிறக்கும், மூளை வேலை செய்யும். இதெல்லாம் ஃபெயிலியர், செத்து போயிடுவாங்க. அந்த நிலையெல்லாம் அடியோடு மாற்றி வேளாத்திரி மகரிஷி 14 வயசு முடிஞ்சிருந்தா போதும், மாதவிலக்கு தடையில்லை, பிரம்மச்சரியம் தடையில்லை, இல்லற வாழ்க்கை தடையில்லை, இங்கே மந்திரமும் இல்லை, உருவ வணக்கமும் கிடையாது, சுவாச தியானமும் கிடையாது, நேரடியாக ஆத்ம தியானம். குறுக்கு வழியில் மூலாதாரத்திலிருந்து அந்த உயிரை, உயிருக்குள்ள நம்ம உடம்புக்குள்ளே உயிர் இருக்கு இல்லையா, அதான் நமக்கு இருக்கிற ஜீவ ஆத்மா கடவுள் மனம், அந்த உயிருக்குள்ள தான் பரமாத்மா இருக்குது. அதை உணரணும். அப்போ நீ ஜீவாத்மாவை உணராம பரமாத்மாவை உணர முடியாது. எப்படி உணரப்போற ஜீவாத்மாவை? அந்த ஜீவாத்மாவை உயிரை உணர்வதற்கு, உயிரை அறிவதற்கு ஒரு கண் இருக்கிறது. அழுத்தத்தை அறிகிறதுக்கு தோல், சுவையை அறிவதற்கு நாக்கு, வாசனை அறிவதற்கு மூக்கு, ஒளியை அறிய கண்ணு, ஓசை அறிய காது, உயிரை அறிய, உயிரை உணர நெற்றி கண், ஞானக்கண். இங்க ஒரு கண் இருக்குதுங்க, இந்த கண்ணை திறக்கணும். அதுக்கு உதவுறவர் தான் குரு. 3வது கண் இந்த ஐயப்ப பக்தர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தேங்காயில 3 கண் இருக்கும், 2 கண் பள்ளமா இருக்கும், பார்த்தாலே தெரியும் கண்ணு தெரிய இருக்கிறது, இன்னொரு கண்ணு அப்படியே அந்த ஓட்டோட சமமாக இருக்கும், கண்டுபிடிக்க முடியாது. அந்த கண்ணை குருசாமி தான் திறப்ப ஐயப்ப பக்தர்களுக்கு. 3வது கண்ணை, நெற்றி கண்ணை குருவின் துணையோடு திறந்து கொள்ள வேண்டும். அப்பதான் நீ ஐயப்பனை காணலாம். யார் ஐயப்பன்? நிலம், நீர், நெருப்பு, காற்று, வின் இந்த அன்புக்கும் அப்பனானவன் அந்த இறைவன். விண்ணும் காற்றும் நெருப்பும் மீரும் மண்ணும் நானே. அந்த இறைவனை நீ காண வேண்டுமானால் நெற்றி கண்ணை திறந்து உள்ளே பார்க்க வேண்டும். கடவுள் ஊனக்கண் வெளியிலே பார்க்கும். உள்ளம் பெருங்கோயில், ஊன் உடம்பை ஆலயம், தெல்ல தெளிந்தோருக்கு சிவனே சிவலிங்கம் திருமூலர். அப்ப நம்ம உயிரை உணரணும். முதல்ல உயிரை உணராம, உயிரை அறியாமல் ஆன்மாவை, தெய்வத்தை, கடவுளை, மெய்ப்பொருளை அறியவே முடியாது. மெய்ப்பொருளை அறியாதவனுக்கு உடல் நலம் காக்கும் அறிவும் புரியாது, விளங்காது, அன்பு வராது. முதல்ல எல்லா அறிவும் வராது. அறிஞ்சிட்டா எல்லா அறிவும் வந்துடும். புரியுதா? இதான் இந்த பாடம். அப்போ நெற்றிக்கண்ணை திறந்து வைக்கிறார் மகரிஷி. புரியுதுங்களா? இங்க பாருங்க, இப்படி நெற்றிக்கண் ஆகினைன்னு பேர். இப்போ இதை பற்றி ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறேன். இப்போ இப்போ தியானத்தை பற்றி சொல்ல போகிறேன். இதுவரையில் முழுமனையில் வாழ்வுன்னா என்ன, அதுக்கு ஆன்மீக அறிவுன்னா என்ன, ஏன் அறியணும், இல்லை புரிஞ்சிட்டிங்கள, இப்போ ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்கல்ல. தெய்வத்தை அறியாமல் நம்ம உடல் நலம், பொருள் வளம், நட்பு நலம், மன நிறைவுக்கான அறிவை அறிய முடியாது, அறிவில் முழுமை பெற முடியாது, ஞானம் பெற முடியாது. நம் வள்ளுவர் சொன்னார், எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. மெய்ப்பொருளை கண்டுவிட்டால் அவன்தான் ஞானி, அவன்தான் அறிவுடையான், எல்லாம் உடையான், அவன்தான் துன்பம் இல்லாமல் வாழ்வான். புரிஞ்சிட்டீங்களா? அப்போ அந்த அறிவை எப்படி அறிகிறதுங்கிறத பற்றி சொல்லிட்டு வரேன். அந்த விளக்கம் இன்னும் ஒரு 10-5 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். வாழ்க வளமுடன்.